மக்களை வெல்கம் பேக் டு ரிஃபண்டிக். இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போனால் சற்று முன் இந்த முக்கிய தகவல் தான் மக்கப்புறம் பெண்ண தகவல் எட்டந்திருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 10th 12th எக்ஸாம் வந்து இன்றைக்கி ரிவிஷன் 2 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் எக்ஸாம் உங்களுக்கு இன்றைக்கி நடக்க போகுது. அதாவது நல்லா எழுதுங்கன்னு தான் சொல்லுவேன். கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு லீக் ஆகலையான்னு சொல்லி கிளியரான அப்டேட் நைட்டே சொல்லி சொல்லிட்டோம். ஆனால் எந்த கொஸ்டினுமே லீக் ஆகலை இப்போ வரையும். அவ்வளோ செக்யூராக வச்சிருக்காங்க. அப்படி ஒரு கொஸ்டின் லீக் ஆனாலும் ரெண்டு கொஸ்டின் அடிச்சிருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் இப்போ வரையும் சூப்பராக செக்யூராக வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாம் நல்லா படித்து நல்லா எக்ஸாமில் தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வேலை நிறுத்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது பஸ்ஸெல்லாம் ஓடாது, பஸ் ஆட்டோலாம் ஓடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க என்னதான் பஸ் இதெல்லாம் வந்து ஓடாதுன்னு சொல்லி சொன்னாலும், ஆனால் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு பஸ்ஸுக்கு வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்க, ஆனால் இன்றைக்கி என்ன பஸ்ஸில் ஓடாதானா என்னென்ன அதை பற்றி கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதுதான் உண்மை. ஆனால் பஸ்ஸில் உங்களுக்கு ஓடும், அதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆனால் நல்ல போய் எக்ஸாம் எழுதுங்க. 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற மாதிரி ஞாபகம் வச்சு நல்லா எழுதுங்க. எந்த கொஸ்டினும் விட்டு வைக்காதீங்க. தெரிஞ்சோ தெரியலையோ அட்டன் பண்ணி வைங்க. இந்த தகவல் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.